முதல் பாடலே இவ்ளோ பெரிய ஹிட் உங்களுக்கு சோலோ சாங். இது வந்து யாருக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த தருணத்துல வந்து டெடிகேட் பண்றீங்க இந்த சக்சஸ்? பிகாஸ் வந்து பான் இந்தியா இந்த பாடல் வந்து ஹிட், சூப்பர் ஹிட் சொல்லுங்க. மக்களுக்கு பாடகி வந்து மக்கள் கொண்டு இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நிறுத்திருக்காங்க, அதுக்கு மக்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். எங்களுக்கு வந்து ரொம்ப கரெக்டா சொரெல்லாம் சொன்னா அது மாதிரி பாட தெரியாது, இருந்தாலும் எங்களுக்கு எப்படி தெரியுதோ அது மாதிரி பாடினா போதும்னு சொல்லி முதல் பாடல் அது ஒரு சோலோ சாங் இவ்வளோ பெரிய படத்துல வந்து இந்த வாய்ப்பு கொடுத்தது வந்து டிஎஸ்பி சார் தான், அவங்களுக்கு தான் முதல்ல பெரிய நன்றி சொல்லணும். வணக்கம் எல்லாரும், நல்லா இருக்குங்களா? ஏன்னா ஓடி வந்ததுக்கு இன்னொரு காரணம் இருக்காது, என்னன்னா டைம் ஆயிடுச்சுல, இப்போ பாஸ்டர் வந்து பாஸ்டர் போட்டு பாஸ்டர் போடலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்படியே நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படி பாஸ்டர் ஓடி வந்தேன், ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ஐ நோ கொஞ்சம் விலை காரணம்னால நான் ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பேசினேன், ஷார்ட்டாக நான் பேசுறது ஸ்வீட்டாக இல்லையா நீங்கள் ரிசர்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மை டார்லிங் சுக்குபாய், the man behind this entire creation of Pushpa. Give a big round of applause to Sukumar. அப்புறம் ரொம்ப முக்கியமான நடிகை யாருக்கு சொல்லிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து சந்திரபோஸ் சார் கிட்ட ஆரம்பிக்கணும். அந்த சந்திரபோஸ் சாரும் சிக்கு சாரும் அந்த என்னதான் எல்லா லாங்குவேஜும் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஒரு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப உழைச்சி அந்த கான்செப்ட்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கு சந்திரபோஸ் சாருக்கு நான் எல்லாரும் சார்லேயும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது எல்லா லாங்குவேஜும் ஃபேமிலியாக போகிறதுனால எல்லா லாங்குவேஜும் அது அவங்கவுங்க நேட்டிவிட்டிக்கு எழுதுனாதான் அது வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும். அதனால தமிழ் இந்த பாடல்கள் இவ்வளோ பெரிய ரீச் ஆனதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி வந்து நம்மளோட விவேகா சாருக்கு தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஸ்டார்டிங் ஆஃப் மை கெரியர் வந்து எனக்கு ஒரு ரொம்ப பக்க பலமாக இருந்து என்னோட வெல்விஷாக இருந்து ஒரு பிரதராக இருந்து எப்பவுமே இருந்திருக்காரு, எனக்கு ரொம்ப நன்றி சார். வி லவ் யூ. ஒரு லிரிக் ரைட்டரையும் தாண்டி ஒரு ஒரு ரொம்ப அன்போடு நீங்கள் செய்வீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நான் எப்பவுமே நம்புகிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அன்பு இல்லைனா எதுவுமே வந்து வெற்றி பெறாது. ஸோ இந்த படத்தில் ஆமாம் சரிங்க, நல்லா சரிங்க, நல்லா சரிங்க, நல்லா சரிங்க. அன்பு இல்லை எதுவுமே வெற்றி பெறாது, ஏன்னா அன்பு தான் மெயின் மேக்னெட், மேக்னெட் ஃபோர்ஸ் அதுதான். இப்போ இந்த படம் இவ்வளோ வெற்றி பெற்றது பெற்றது அது வந்து நம்ம திபர் பிரசர் சொன்னாங்க இந்த கரெக்ட் டேட்ல வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. சுக்குமார் சார்லாம் தூங்கவே இல்லை, ஏன் தூங்கலை? படத்தின் மேலே அவருக்கு இருக்கிற அன்பு. ஓகே, அவர் தூங்கலன்னா நாங்களும் தூங்கலையே, அவர் மேலே எங்களுக்கு இருக்கிற அன்பு. டைரக்டர் என்ன சொன்னாலும் அலுவலகத்தில் செஞ்சுட்டே இருந்தார், நம்ம ஆயுக்கம் சார் செஞ்சுட்டே இருந்தார். ஏன் அவரோட ஆக்டிங் மேலேயும் படத்து மேலேயும் எல்லாரும் வலிக்கிறாங்க, நம்மளும் வலிக்கணும், அந்த வேலை மேலே அவருக்கு இருக்கிற அன்பு. நீங்கள்லாம் வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ மிகப்பெரிய வெற்றியாக இருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் எங்கள் மேலே எங்கள் படத்து மேலே இருக்கிற அன்பு. ஸோ அன்பு தான் மெயின், ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் நாள் பாக அர்த்தம் வந்து பேச வராது, ஸோ அதுக்காக நான் திரும்ப தமிழ் சினிமாக்கு நாக்கு சில அவிராபாசம் வந்து அசல் டைரக்டர் காரணமே தமிழ் சினிமா. ஓகே, இது கெட்ட மீக்கு அதிசக்தியாக உண்டு நம்ம கானி இது நான் இன்ட்ரூஸ் அண்ணி தெரியல இன்ட்ரூஸ் அண்ணிட்டு ஒரு விஷயம் உண்டு. மை ஃபேவரட் டைரக்டர் மந்தர்த்தம் சார் கீதாஞ்சலி சூசி தடுப்பு ரோஜில் கீதாஞ்சலி சூசி டைரக்டர் அவ்வளோ சார் அயிப்பேன் அவரு. ஸோ நேன் டைரக்டர் அவ்வளோ நான் கோரிக்கை கரடனுக்கு காரணமே மந்தர்த்தம் சார். சார் தேங்க்யூ மந்தர்த்தம் சார். கானி கப்ப விஷயம் என்ன என் தரம் மந்தர்த்தம் சார் நீட்டாக பார்ப்பேன் சார் நீட்டாக சார். அண்ட் இங்கே தர்வாத இங்கே எயிட்டர் எயிட்டர் மோகன் சார், மோகன் ராஜா டைரக்டர் கதா. ஸோ வாళ్ళ ఫాదర్ ఎయిటర్ మోహన్ గారి దగ్గర నేను అసినేటర్ చేశాను, అందుకనే ఇక్కడ తమిళనాడులో ఇక్కడే ఉండడం జరిగింది. సో ఇక్కడ ఆయన ఎయిటర్ మోహన్ సార్ ఆఫీస్లోనే పడుతున్న వాడిని. సో అందువల్ల ఇక్కడ తమిళ సినిమా ఎక్కువ చూడడం జరిగింది. అప్పుడు తమిళ కొంచెం మాట్లాడేవాడిని, ఇప్పుడు అర్థమవుతుంది కొంచెం దూరం అయిందంటే. సో సాధారణంగా తమిళ సినిమాకి అలాగే బాలచంద్ర సార్ బాలచంద్ర గారికి కూడా ఫేవరెట్ డైరెక్టర్,
அண்ட் அந்த இப்போது இப்படி தமிழ் சினிமா கருத்து ரியலிஸ்டிக் அப்ரோச் நம்ம சார் இன்ஸ்பிரேஷன். ஸோ தேங்க்ஸ் டு தமிழ் சினிமா அதுக்கான சம்பந்தி ரொம்ப நல்லா பேசுங்க அப்படியே லிரிக்ஸ் தேங்க்யூ சார் ஸோ மச். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுங்க. எனக்கு புரிஞ்ச ஒரே ஒரு லாங்குவேஜ் தான், ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுங்க. தெலுங்குல எப்படி வச்சுக்கணும் தமிழ்ல கூட அப்படியே பண்ணுங்க. ராஜ்யம் ரொம்ப நல்லா பாருங்கம்மா, விசேஷமாக ரொம்ப நல்லா பாருங்க. கலக்கிட்டீங்க, ஒரு வார்த்தை சொல்லணும் கலக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறமா இந்த படத்தில் எல்லாம் சிங் பண்ணுற சிங்கிள் செலாம் ஆண்ட்ரியன் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே இந்த படத்தை இந்த படம் தமிழில் டைலாக் இருந்த அந்த மதன் கார்த்தி சார்க்கு ரொம்ப 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 நன்றி. எதுனா படம் இல்லை நல்லா இருந்தால் அது அவர் ரொம்ப எஃபர்ட் போட்டார். அதுக்கு மதன் கார்த்தி அவருக்கும் அதுக்கப்புறம் யாராவது மறந்துட்டா மறந்துங்க. எதுனா தமிழில் பேசுகிறேன் லேட்டும் ஆயிடுச்சு, இத்தனை பேர் கத்துறீங்க, இது நடுவில் பேசுனாலும் ரொம்ப கஷ்டம், தப்பாக பேசுகிறேன் தெரியும், ஆனாலும் தமிழில் தான் பேசுவேன். தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப ரசிச்சிங்க. அதுக்கப்புறமா மெயின் என் ப்ரொடியூசர் மைத்ரி, அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். அதுக்கப்புறமா இந்த படம் தமிழில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரெய் படமாக ரிலீஸ் பண்ணுற லைக் பிக்சர்ஸு எல்லாருக்குமே, அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஸ்ரீ லட்சுமி பிக்சர்ஸ் திருப்பதி பிரசாத் சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் சொல்லிட்டே இருந்தார், கம்பி தமிழில் ஒரு படம் பண்ணோம், அது எப்படியாவது நான் தான் ஃபஸ்ட் படமாக இருக்கும், ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார். நிஜமாக நீங்கள் எங்கேயா நினைச்சிங்களோ அந்த ஆஃபீஸில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ பிரசாத் சார். அதுக்கப்புறமா இந்த படம் தமிழில் பாப்புலர் ஆச்சுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என் ஃப்ரெண்டு தேவிசி பிரசாத் தான் கொடுக்க போகிறேன். என்னை எப்படியாவது தமிழ் படம் பண்ணோம், என்னை எப்படியாவது தமிழ் சினிமாவில் எடுத்துகிட்டு வரணும்னு எனக்கு எவ்வளோ ஆசை இருக்கோ அதுக்கு மேலே பெரிய ஆசை தேவிக்கு இருந்தது. அதுக்கு தான் இப்படி நீங்கள் வந்தேன். அதுக்கு அதுக்கப்புறம் இந்த படம் பற்றி பேசுறது ஃபர்ஸ்ட் ரீசன் அந்த சாங், அந்த சாமி சாமி சாங்கு சாமியாக பிடிச்சிருக்கு. நிறையா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன்னா இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு அமிச்சாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுது. அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஊ சொல்றியா மாமா எத்தனை மீன்ஸ் பார்த்தேன்னா, நான் தெலுங்கு மீன்ஸ் தான் தமிழ் மீன்ஸ் தான் நிறைய பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த நான் பார்க்குற மீன் அந்த மீன் கிடையாது, அது ஆனந்தம். எதுக்குன்னா சரி தமிழில் நம்ம கண்டென்ட் ஒவ்வொரு பேர் ஒரு திருப்தி இருக்கு தெரியுமா. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாக இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகி இப்படி தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் ரசித்து பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வேலை செய்ய எல்லா டெக்னிஷியன் என் கேமராமேன் ஸ்பெஷலி எங்கள் எடிட்டர் ரூபன், ரொம்ப நன்றி ரூபன். எவ்வளோ நல்லா இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் கிரெடிட் எல்லாம் காடுக்கு தான் கொடுக்குறீங்க. ஸோ நைஸ் ஆஃப் யூ, ஸோ ஹம்பிள். அதுக்கப்புறமா என் மெயின் ஆர்டிஸ்ட் எல்லா டெக்னிஷியன்ஸ் எல்லா என் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ஹீரோயினை பண்ணுற ரஷ்மிகா ஸ்ரீவலி, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு அவங்க வரல, பட் அவங்க சைட்லேருந்து சொல்கிறேன், அவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டு இருப்பான். ஸோ இன்ஸ்டோ ரஷ்மிகா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த படத்தில் சென்னை பொண்ணு நம்ம பொண்ணு சமந்தா, இந்த படத்தில் ஊ சொல்றியா ஊ சொல்றியா பாட்டு பண்ணாங்க, ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ சமந்தா, தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பிலி தான் இருப்பா பேசுற இருப்பா யோ இருப்பா, தேங்க்யூ ஸோ மச் சமந்தா ஃபார் டூயிங் தி சாங். அண்ட் முக்கியமாக ஆர்டிஸ்ட்ல எனக்கு சொன்னோம் இந்த படத்தில் ஒரு ஆக்டர்ஸாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர்ஸ் சஹாத் பாதல் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சஹாத், இது கிரேட் பிள்ளை சப்போர்ட் பண்ணுற சிலர்.